ஈரான்ல புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிபர் போவெஸ்ட், அதாவது மேற்குலக நாடுகளுக்கான புத்தி உடையவர் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? பிரான்ஸ்ல ஆட்சி மாற்றம் நடக்கல, ஆனா எலெக்ஷன் நடந்திருக்கு. புதிதாக பிரதம மந்திரி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க அந்த நாட்டு மக்கள். அவங்க நினைச்சது நடக்குமா? அதற்கு பிறகு அமெரிக்காவில் ஆட்சி பண்ணக்கூடிய பைடனுக்கு புதியதொரு வியாதி இருக்கிறதாக பரப்பப்படக்கூடிய தகவலில் எந்த அளவுக்கான உண்மை இருக்குது? இதெல்லாம் கடந்து ஸ்பெயினில் ஒரு சுதந்திரம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த சுதந்திரம் 18 வயதுக்கு உட்பட்டோருக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? இதெல்லாம் கடந்து நைஜர் நாடு அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய செயல் ஒன்று செஞ்சுருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கடைசியில் கர்நாடகா நியூஸோடு முடிச்சிடலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். பகூரி, இவர் வந்து யாருன்னா ஈரானுடைய ஆர்மி ஃபோர்ஸுக்கு உண்டான சீஃப். இவர் ஒரு முக்கியமான விஷயத்தை அதிபருக்கு சொல்லியிருக்கார். அதிபர் அவர்களே, மசூத் அவர்களே, நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அதிபர் ரைசியினுடைய இடத்தை நீங்கள் தான் நிரப்பியிருக்கீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய வாக்காளர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து உங்களை அதிபர் சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய முடிவுகளுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு அவர் அனுப்பிச்சிருக்கக்கூடிய மெசேஜ் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மெசேஜ். இன்றைக்கி உலக நாடுகளால் ஈரானுடைய அதிபர் தேர்தலுங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. அந்த வகையில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. மசூத் வந்து அதிகமான அளவில் 50% மேலே வாக்குகளை பெற்றார். கிட்டத்தட்ட ஐ திங்க் 16 லட்சம் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி. அப்போது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து யாருக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற கேள்விகள் எல்லா சைட்லேயும் பேசப்பட்டது. அப்போ மேற்குலக நாடுகளுக்கு ஆதரவாக இவர் சதிச்செயல் செய்வாரா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசு பொருளை மாறுச்சு. பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, எங்கே மேற்குலக நாடுகளில் பெண்ணடிமைத்தனம் சொல்லப்படக்கூடிய நிஜாம் ஈரானில் அந்த பெண்களாலேயே ஆதரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அதையும் மீறி 2-3 பேர் வந்து போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட நபர் தான் இந்த மசூத் அப்படிங்கிறாங்க. ஸோ ஈரானுடைய அந்த ஷரியத் சட்டத்துக்கு எதிராக அவர் செயல்படுகிறாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் மேற்குலக நாடுகள் சில கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த கேம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் வந்து இவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்த விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் ஏற்கனவே ரைசி அவர்கள் இருந்த இடத்தை நிரப்பியிருக்கிறீர்கள், நட்பு தொடரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்கார். ஸோ ரஷ்யா நம்புது, ஆனால் மேற்குலக நாடுகள் தான் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதெல்லாம் ஈரானில் நடக்காது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல விழிப்போடு சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. டாக்டர் கெவின், இவர் யாருன்னா அமெரிக்காவில் பைடன் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர். இவர் என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்காருன்னா, நியூயார்க் டைம்ஸுக்கு பர்கின்சன் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு எழும்பியிருக்கு. அப்படின்னா என்னென்னா, நடுக்குவாத நோய், உடம்பு கிடுகிடுகிடுகிடுன்னு ஆடும் அப்படிங்கிற மாதிரியான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் செக்கப் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வெள்ளை மாளிகைக்கு 8 முறைக்கு மேலே வந்திருக்காராம் இந்த கெவின் அப்படிங்கிறவர். ஒரு டாக்டர் பைடனை செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பைடனை பற்றிய நெகட்டிவான விமர்சனங்கள் எல்லாமே பேசு பொருளாக மாறியிருக்கு. அவருடைய ஹெல்த் இஷ்யூ ரிலேட்டடான விஷயங்கள், ட்ரம்ப்பை எதிர்த்து அவர் போட்டியிடுவதற்கு தகுதியுடைய நபராக அவர் தன்னை உருமாற்றிக்கொள்வாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், 81 வயதை கடந்துவிட்டது, அடுத்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு எப்படி தொடர்ந்து அவரால் இந்த போஸ்டிங்கில் உட்கார முடியும் அப்படிங்கிற கேள்விகளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த வேட்பாளர் அப்படிங்கிற போஸ்டிங்கிலேருந்து அவர் வெளியில் வரணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுபொருளாக மாறிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை கமலா ஹாரிஸ் தவறப்படுவாரா அப்படிங்கிற கேள்விகளும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. ஆக மொத்தத்தில் உலகத்தினுடைய நாட்டினுடைய பஞ்சாயத்துக்கள்லாம் பார்த்த அமெரிக்காவினுடைய அதிபருடைய உடல்நிலை தொடர்பான பேச்சுக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஹாட்ஸ்பாட்டில் இருக்குது. அதான் உண்மை. ஹமாஸ் வந்து ரொம்ப உக்கிரமான ஒரு வேலையாக செஞ்சுருக்காங்க. என்ன தெரியுமா அது? இப்போது இஸ்ரேலில் வந்து ஹமாஸை தாக்குறதுக்குன்னு ஐடிஎஃப் வீரர்கள் ஆயுதங்கள்லாம் கொண்டு வராங்க. அந்த ஆயுதங்களை ஒரு கட்டத்தில் ஹமாஸ் வந்து அழித்தாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் பரவுச்சு. காசாவை முழுமையாக அழிக்க முடியாது அப்படிங்கிறத இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஐடிஎஃப் வீரர்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. நெதன்யாகு தோத்துருவார் அப்படிங்கிற பயத்தில் அவருடைய அமைச்சரவையிலேருந்து அவருடைய சகாக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கலண்டாங்க. அமெரிக்காவும் நிதி உதவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்காமலே இன்னமும் பெண்டிங்கில் வச்சுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்.
இப்போது காசாவில் நடந்த ஒரு பள்ளிக்கூட தாக்குதல், அதில் 12 பேர் மரணம். இதுவும் செஞ்சது இஸ்ரேல் தான். ஆனால் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, ஹமாஸ் என்ன தெரியுமா செஞ்சுருக்காங்க, இஸ்ரேலிடமிருந்து ஆயுதங்களை கைப்பற்றியிருக்காங்க. அந்த ஆயுதத்தை வச்சே திருப்பி இஸ்ரேலையே அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ். இதில் அமெரிக்காவினுடைய F-16 விமானங்கள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னப்பா இது வித்தியாசமாக இருக்குது. யாரை வந்து அழிக்கிறதுக்காக அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்ததோ அதே ஆயுதங்களை வந்து எதிரியிடமிருந்து பிடுங்கி அவர்களையே திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கான வேலையை ஹமாஸ் செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான ஒரு செய்தியாக தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஃப்ரான்ஸில் ஆட்சி மாற்றம் கிடையாது, இம்மானுவல் மேக்ரான் ஆனால் தோற்று போயிட்டாருங்கிறது தான் உண்மை. என்னப்பா ஆட்சி மாற்றம் இல்லைங்கிறீங்க, ஆனால் அவர் தோற்று போயிட்டாரு அப்படிங்கிறீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டால், ஃப்ரான்ஸில் பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் 2027 தான் நடக்கப்போகுது. அதாவது நம்ம ஊரில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் எப்படி நடக்குதோ அதே மாதிரி. ஆனால் அங்கே எப்படின்னா, பிரசிடெண்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது அதிபருக்கான தேர்தலுங்கிறது 2027, அதில் தான் மேக்ரான் வந்து தோப்பாரா ஜெயிப்பாராங்கிறது சொல்ல முடியும். இப்போது சட்டமன்ற தேர்தல் மாதிரி பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன். இப்போ ஏற்கனவே பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் மேக்ரானுடைய ஆள். இப்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா மத்திய கட்சி அப்படிம்பாங்க, மேக்ரானுடைய கட்சி. இதில் வலதுசாரி கட்சி இருக்குது, இடதுசாரி கட்சிகள் இருக்குது. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தேசிய பேரணி கட்சின்னு ஒன்று இருக்குது ஃப்ரான்ஸில். இப்போ யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், அங்கே தொங்கு நாடாளுமன்றம் அமைவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டால், 188 சீட்டு ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவங்க இடதுசாரிகள். உலகம் முழுவதும் வந்து இந்த இடதுசாரி ஆதரவாளர்களுடைய எண்ணிக்கைங்கிறது இப்போ கணிசமாக உயர்ந்திருக்கிறதா சொல்லப்படுது. லெஃப்ட் விங் அப்படிம்பாங்க, கம்யூனிஸ்ட்டு இந்த மாதிரியான சிந்தனையாளர்கள், முற்போக்குச்சான சிந்தனையாளர்களை இடதுசாரிகள்பாங்க. அவங்க இப்போ 188 சீட் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இம்ரான் மேக்ரான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்சியை பொறுத்தளவில் 148 சீட் செய்திருக்காங்க. இந்த தேசிய பேரணி கட்சி அப்படிங்கிறது 28 வயசு பையனை பற்றிய பேச்சுக்கள் பெரிய அளவில் பேசுகிறவங்களா மாறிச்சில, அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 143 சீட் வந்து ஒட்டுமொத்தமாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது இரண்டு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து அங்கே பிரதமருக்கான சீட்டை பங்குபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் மேக்ரான் வந்து தனது சூதாட்ட லீலைகளை நிகழ்த்துவாரா அப்படிங்கிற பெரும் கேள்விகளுக்கு, ஃப்ரான்ஸை பொறுத்தளவில் அதி பயங்கரமான ஒரு போராட்டங்கள்லாம் மக்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக LGBTQ சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து அதிகமான அளவில் இங்கே போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் ரொம்ப விரைவாக பரவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி காசாவில் 10வது மாதமாக இந்த போருங்கிறது நடக்க தொடங்கியிருக்கு. அக்டோபர் 7 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி 8ஆம் தேதி. அப்போது 1 மாத காலம் அப்படிங்கிறது, அதாவது மொத்தமாக 10 மாத காலம். ஒரு குழந்தையினுடைய வயிற்றில் ஒரு அம்மாவினுடைய கருவறைக்குள்ளே இருக்கிற அந்த கால அளவில் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனால் கருவறையிலிருந்து வெளியில் வந்த குழந்தைகள் முதற்கொண்டு கதறிக்கொண்டு இந்த பூமி தாயை விட்டு பிரிவதற்கு எண்ணிக்கொண்டு இருக்கிறது. அதனால தான் 38,000 பாலஸ்தீனியர்கள் இதுவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற சோக செய்தியையும் மக்களுக்கு பகிர வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் என்று தனியும் எங்களது சுதந்திர தாகம் அப்படிங்கிற ஒரு விஷயம், சுதந்திர வேட்கைக்காக போராடக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து அவங்களுக்கு அவங்களே போராடிக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் வேறு எந்த நாடுகளும் அவங்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு முன்வரலைங்கிறது ரொம்பவும் வேதனையான விடயம். ஃப்ரான்ஸை பொறுத்தளவில் மரைன் லீ பென் அப்படிங்கிற அந்த தேசிய பேரணி கட்சியினுடைய பையன், 28 வயசு பையனை பற்றின பேச்சுக்கள் தான் ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரான்ஸை பொறுத்தளவில் அங்கே ஒரு நோய் ஒன்று பெரிய அளவில் பரவிக்கிட்டு இருக்கு. அந்த நோயோட பேர் தான் இப்போது பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னா, என்டிரோகாக்கை அப்படிங்கிறது தான். என்னடா பேர் இது அப்படின்னு கேட்டால், அப்படி தாங்க பேர் வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலைகளில் அதிகமான, நம்ம ஊரில் எப்படி இப்போ இந்த பேசு பொருளாக மாறி இருக்கு, தண்ணியில் வந்து அதிகமான அளவில் அமீபா வந்து மூளையை கடிச்சு தின்றோம் அப்படின்னு, அதே மாதிரி தண்ணிக்குள்ளே இந்த மாதிரியான பாக்டீரியாஸ் வந்து உருவாகிருக்கு. அதனால் வந்து அங்கே ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த முடியாது. இந்த மாதத்தோட எண்டில் அங்கே ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்க இருக்கும். ஸோ இந்த போட்டிகள் நடத்துவதற்கான வாய்ப்புங்கிறது இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒலிம்பிக் போட்டிகள் பங்கேற்கிறதுக்கு இந்தியாவும் தான் கிளம்பி போகுது. அதுக்குள்ளே இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணி இந்த நீச்சல் போட்டி நடக்கக்கூடிய இடத்த மட்டும் மாற்றுறதுக்கான வேலையை ஃப்ரான்ஸ் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியாகிருக்கு. உள்ளூர் ஆட்டக்காரர்கள்பாங்கள்ல, அதாவது உள்ளூரில் இப்போ போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்காக, இவங்கெல்லாம் வந்து கட்டுக்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்குது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறதுனால ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் நடக்கிறதே தள்ளி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான பேசு பொருளாகவும் மாறியிருக்கு சில விஷயங்கள். நைஜர் அப்படிங்கிற நாட்டில் இருந்து அமெரிக்காவை வெளியேற சொல்லிச்சு நைஜருடைய தலைவர்.
அதன் அடிப்படையில் 15 நாள் கெடுகொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நைஜர் நாட்டை விட்டும் அமெரிக்கா வெளியேறியிருக்கு. ஏற்கனவே ஈராக்கை விட்டு வெளியேற சொன்னாங்க, வெளியேறிடுச்சு. சிரியா விட்டு வெளியேற சொன்னாங்க, வெளியேறிட்டாங்க. இப்போது நைஜர் ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய அவங்களும் வெளியேற சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய துருப்புகள் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலையை உங்கள் ஒரு ஊரில் மட்டும் நீங்கள் போய் இருங்க, அங்கே மட்டும் ஆட்சி பண்ணுங்கன்னு அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய துருப்புகள் இப்போது அமெரிக்காவினுடைய வீரர்களை துரத்தி விட்டவிடமாக இருக்கிறது. இன்னொரு புறம் ஸ்பெயின் பற்றி உங்களுக்கு தெரியும், காசாவுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நாடு. உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பால் உற்பத்தியில் ரொம்ப டென்மார்க்குக்கு அடுத்து சிறந்து விளங்கக்கூடிய நாடுகள். இப்படிலாம் வரிசைப்படுத்தலாம். இப்போது பான் மூவிஸுக்கும் அதிகமான அளவில் பெயர் பெற்ற நாடாக மாறியிருக்கு. 18 வயதுக்கு உட்பட்டவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்கு இவ்வளவு மணி நேரம் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஆப்லாம் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்களாம். இது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செக்ஷுவல் எஜுகேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. எப்படி நம்ம ஊரில் கோயில்களில் வந்து இப்போ கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது செக்ஷுவல் எஜுகேஷனுக்காகவே உருவாக்கப்பட்ட கோயில். அது இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இங்கே இல்லைங்கிறதுனால ஸ்பெயினில் செக்ஷுவல் எஜுகேஷனுக்குன்னே தனியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்லாம் வந்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இது ஆரோக்கியமான விஷயமா ஆரோக்கியமான விஷயம் இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம விவாதிக்க முடியாது. பட் இது ஒரு நியூஸ் இங்கே நடந்திருக்கு, அதை மக்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, நம்ம கர்நாடகாவில் நடந்த நியூஸ். கர்நாடகாவில் ஒரு எம்பி ஒருத்தர் பாஜகவை சேர்ந்தவர் நபர். பாஜகன்னு சொன்னாலே எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் பற்றி பேசும்போது பாஜகவை பற்றி பேசாட்டி எப்படி? ஏன்னா கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து சட்டப்பேரவைக்குள்ளே வச்சு சில சங்கடமான நிகழ்வுகள் எல்லாம் நடத்தி காட்டினவங்க. அப்படிப்பட்டவங்களை கர்நாடகா விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து குஜராட்டை விட்டு அனுப்ப போகிறாங்க, ஏன்னா ராகுல் காந்தி இங்கே போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நேரத்தில் அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? மது விளக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஜெயித்தேன் அப்படின்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் மது ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதுக்காக லெட்டர் பேடில், பாஜகவினுடைய லெட்டர் பேட்லேயே போலீஸ்கிட்ட அனுமதியெலாம் கொடுத்து ஜெயிச்சதுக்கு பிறகு பெரிய அளவிலான பார்ட்டி செலிப்ரேஷன்லாம் வச்சுருக்காரு. கர்நாடகாவினுடைய பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய அந்த எம்பி பேர் சுதாகர். அவர் தான் இப்போ இந்த ஈவெண்ட்டை நடத்தி காமிச்சிருக்காரு. வாழ்க பாரதம் வாழ்க பாஜகங்கிற மாதிரி அவர் நடத்தியிருக்கக்கூடிய விஷயத்துக்கு க்யூவில் நின்று மக்கள் வந்து குடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. இதை பார்த்த பாஜக வந்து ஏய் என்னடா அப்படிலாம் பண்ணுறீங்க கர்நாடகாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டு இது சோஷியல் மீடியாவில் மட்டுமே வைரல் கண்டென்ட்டாக சுற்றிக்கிட்டு இருக்குது. மக்கள்கிட்ட அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இந்த குடித்த போது தெரிஞ்ச உடனே அவங்களும் இதை மறந்துட்டு பாஜகவுக்கு வாய்ப்பளிப்பதற்காக வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வேறு சொல்கிறாங்க. நீங்கள் வாக்களிப்பீங்களா நீங்கள் கர்நாடகா இல்லையா அப்படின்னா அது புறந்தடையலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக ஒருபோதும் கால் ஊன்ற முடியாது அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் செய்திகளை எந்த விதமான நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றில் பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.